ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பஜர் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு தரமான சொத்துங்க, ஒரு சொந்த வீடு. அதுவுமே வருமானம் வரக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்த தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் நேரம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் இல்லை. உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களும் தான். இப்போ இந்த வீடு, இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து 2600 சதுரடி இடத்துல ஒரு 2400 சதுரடி பில்டிங்காக கட்டியிருக்க வீடு தான் பார்த்துக்கிறீங்க. இந்த வீடு வந்து ஒரு 20 வருஷம் வீடு. இது வந்து திண்டுக்கல் நத்தம் ரோடு சொல்ல முடியாது, சவுந்தரராஜா மில்க்கு அடுத்து சாஸ்திரி நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா, மாத வருமானம் ஒரு 20,000 ரூபா கிடைக்கும். 3-phase கனெக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கீழே கீ வீடு, மே வீடு, பேக் சைடு அப்படின்னு சொல்லி மூணு பேருமே கொடுத்துருக்காங்க. போர்ஷனாக எடுத்துக்கிட்டால் மொத்தம் இந்த வீடு 3 போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைடு ஒரு மிஷினரிஸ் போட்டு அதுவுமே வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க பேக் சைடு. இதை வந்து மல்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய இடமா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. மேலே வந்து மாடி வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மட்டும் தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து வாடகை பர்பஸ் தான். இந்த வீடோட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த திசை. இன்னொன்று பெனிஃபிட்டு, பின்னாடி சைடு இப்போ நீங்கள் பார்க்குறது ரோடு தான், பேக் சைடும் ரோடு தான். செப்டிக் டேங்க் இந்த ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து வெளியிலேயே காமனாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியில் தெற்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாதையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. திண்டுக்கல்ல நம்ம இந்த நம்ம சேனல் பார்த்து திண்டுக்கல்ல வீடு, இடம், தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். சொந்தமாகவே வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம பில்டிங் சேல்ஸ் வீடு, நம்ம திண்டுக்கல் போலீஸ் கோட்டர்ஸில் வீடு கம்மியான விலையில் 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு போட்டிருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 2600 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நம்மளுக்கு ஒரு ரேட்டு போட்டோம்னா அந்த அந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வீட்டோட மதிப்புக்கு தகுந்த மாதிரியே வந்துடுது. வீடு வந்து இலவசமாக தான் கிடைக்கும், அந்த மாதிரி மதிப்பில் தான் இந்த வீடு கிடைக்குது. வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 65 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. விலை குறைச்சி பேசிக்கலாம். லொக்கேஷன், வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை விலை குறைச்சி பேசி வாங்கித்தரேன். நாங்கள் தயாராகவே தான் இருக்கோம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இந்த வீடு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை லேண்டு வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா லேண்டு இப்போ எல்லாருமே 1500 ரூபா 2000 ரூபா போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 2600 சரி இடத்தோடு வீடு கிடைக்கிது ப்ளஸ் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனாக தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கீ ஃப்ளோரில் தான் நம்ம உள்ளே இருக்கோம். எல்லாமே வந்து ஹால், டைனிங் ஹால், கிச்சன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு. இது இங்கே ஒரு வீடு, அந்த லெஃப்ட் சைடு வீடு, ரெண்டுமே அடுப்படி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நம்மளுக்கு வாசப்படி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நடு டோரை அடைச்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணோம்னா ரெண்டுமே வாடகை கொடுக்கலாம் கீழேயுமே, இல்லை ஒரே போர்ஷனாக வாடகை கொடுக்கலாம்னாலும் விடலாம். அந்த மாதிரி தான் நல்லாவே வந்திருக்கு. இது ஒரு பெட்ரூம். இந்த வாசப்படியிலேருந்து நம்ம வெளிக்கேட்டுக்கு போய்க்கலாம். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு இப்போ மல்டி பர்பஸில் தான் வீடே கட்டியிருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போ கிச்சன்லேருந்து நம்ம வெளியில் வெளி சைடு போய்க்கலாம், தெற்கு திசை போய்கிட்டு நம்ம வெளியிலையும் போய்க்கலாம். கிச்சன் கடை, அக்னி முறையெல்லாம் அமைஞ்சிருக்கு. தண்ணி தொட்டி, போர் எல்லாமே இந்த வீட்டுக்கு இருக்குது. வெளியில் ஓடி வந்துடலாம். இப்போ மாடியில் அதே மாதிரி தான் ஒரு 1600 ஃபுல்லாகவே வீடாகவே ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரி சைஸில் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா தான் இருக்குது. நம்ம செலவு வந்து நம்ம வீட்டு சைடில் வந்து ஒரு 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா ஒயிட் வாஷ் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு செலவு இருக்குது. வீடு சொத்துன்னு பார்த்திங்கன்னா தரமான சொத்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடு வந்து நம்மளுக்கே இந்த வீடு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீடு வந்து அவ்வளோ தரமாக இருக்குது. சொத்து வந்து வாங்குகிற சொத்து அவ்வளோ நல்லாவே இருக்குது. என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 2600 நீங்கள் ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட் 2000 ரூபா நீங்கள் இடத்துக்கே போட்டாலும் நீங்கள் 56 லட்சரூபா வந்துடுது. பில்டிங் 2400 சதுரடி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மாதிரி போட்டிங்கன்னா இந்த வீட்டோட மதிப்புக்கு தகுந்த மாதிரி செம்மையான அப்டேட்டில் தான் இந்த வீடு கிடைக்குது. வேறு ஏதும் தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீட்டை வாங்கித்தரேன், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ போகிறது மாடி. மாடியில் ஒரு போர்ஷன் வந்து நம்மளுக்கு மேற்கு திசையில் வாசப்படி உள்ள நுழைஞ்சோன்னு மேற்கு ஒரு வாசலில் வருது. அதில் போய் நம்மளுக்கு போகலாம். அதுக்கு மேலே டெர்ரஸ் வந்து காலி தான். சிண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 லிட்டருக்கு மேலே சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க தண்ணிக்கு. போர் வந்து போர் இருந்தாலுமே மாநகராட்சிக்கு தண்ணி இருக்குது. மாநகராட்சியும் நம்மளுக்கு தண்ணின்னு வசதி இருக்குது.
இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ மாடி வீடியோ நான் உள்ளே போய் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வேறு எதுவும் தகவல்னால் நமக்கு சேனலுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எங்கள் சேனலுக்கு ஆதரவு தருகிற அனைத்து தாய்மார்களுக்கும், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் ஒரு தடவை நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது லோ பட்ஜெட் ஹோம்ஸ் சேஸ் திண்டுக்கல். நன்றி, வணக்கம்.